மதுராபுர நாயகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயிமீனாக்ஷி கிருபாம் விதேஹி தன்யே. செல்லமீனா கறந்துட்டியா தாயே? மவராசி
செல்ல மீனா பால் கறந்தா குள்ளி பசு கூட குருணி பால் கறக்கும். போய் உள்ள கொண்டு போய் வையுமா? ஏண்டா நிக்கீங்க, கறங்க கறங்க. இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள், நம்ம குலதெய்வ சித்தனை கும்பிட்டுக்க. அப்படியே அப்பத்தாக்கால வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. என் செல்லம் ஏந்திருக்கண்ணு, 100 வயசுக்கு ஆயுசோட இருக்கணும். பெரியப்பா கால வந்து கும்பிட்டுக்கமா. மகராசியா செல்லமீனா, ஆ காட்டுமா. இன்னைக்கு மாதிரியே வாழ்க்கை என்னைக்கு இனிச்சுக்கிட்டே இருக்கணுமா. உங்க தாத்தா வச்சுட்டு போன 10 ஏக்கர் நிலம் நீ பிறந்த பிறகுதான் 100 ஏக்கர் ஆச்சு. இப்ப பக்கத்து வீட்டு நிலம் கிரயத்துக்கு வந்திருக்கு, அத நமக்கு நல்லபடியா முடியணும்னு அத அங்க பணம் வச்சிருக்கிறேன். அதை எடுத்து உங்க பெரிய பாட்டியும் அப்பாட்டியும் கொடுத்தாயி. ஐயா கும்பிடுறமா. என்ன விரையா, சட்டும் கைமா வந்து நிக்கிற? போன வருஷம் பெரிய மகை கல்யாணத்துக்கு செல்லமீனா கையால தாலி தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போனோமா. புண்ணியவதி கைராசி, நல்லபடியா வாழ்க்கை அமைஞ்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப என் சின்ன மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கமா, அவளுடைய வாழ்க்கையும் நல்லபடியா அமையணும். செல்லமீனா கையால தாலியை தொட்டு கொடுத்து வாங்கிட்டு போலான்னு தாமா வந்திருக்கேன். செல்லமீனா தாலியை தொட்டு கொடுமா. சித்தம் கருணையால எல்லாம் நல்லபடியா நடக்கும். மகராசியா இருக்கணுமா. வர்றமா வரையா. அத்தா பாத்தையா என் தம்பி மகளோட பெருமைய? இந்த பெருமை எல்லாம் போராட்டத்துக்கு தான் போய் சேரும். கட்டிக்க போறவன் குடுத்து வச்சவன். ஒத்த புள்ள நல்லா இருக்கட்டும். சரி சரி, சுட்டு வச்ச பணியார ஆறத்துக்குள்ள பண்ணக்காரங்களுக்கு கொடுக்கணும். வா போவோம். சின்னம்மா பிறந்த நாளைக்கு நம்ம பண்ணக்காரங்க சார்பா இந்த மாலைய சின்னம்மாவுக்கு கொடுங்க. அம்மா நீங்க மகராசியா இருக்கணும். பெருசு திங்களையா நீ தின்றா? யோ நான் ஒண்ணும் புடிங்கிற மாட்டேன், சும்மா தண்ணியா. அதுக்கு இல்லடா, எந்த பண்டமா இருந்தாலும் முதல்ல என் பேரனுக்கு கொடுத்து புட்டு தான் அப்புறம் திம்பேன். இந்த கிழவன் பேரன் பேரன் ஊட்டி வளர்த்துக்கிட்டு இருக்கான். அந்த பைய இன்னியாரன் கொண்டி போன ஆட்டம் எவனை குத்திக்கிட்டு இருக்கானோ.
போட்டு அடிக்கிற? பின்ன தாத்தா, ஊர் விட்டு ஊர் வந்து அண்ணனும் தம்பியும் நம்ம ஊர் பொண்ணுகளை கிண்டல் பண்றாங்க. போங்கடா போங்கடா. எங்க ஊர் பக்கமா உன்ன பாத்துக்கிறேன். இவர் பார்த்து கிழிச்சிருவாராம். நீ வாடா தம்பி. இப்படி உட்காரா வேண்டா. உன் தலை அழுத்தா எது படிக்கிறத விட்டு போட்டு கண்ட பயலோட சண்டை போட்டுக்கிட்டு தெரியுறியே. ஒழுங்கா படிச்சிருந்தா ஒரு கவர்மெண்ட் உத்தியோகம் பாத்துருக்கலாம் இல்ல? ஆமா, படிச்சவன் எல்லாம் இப்ப என்ன செஞ்சு போட்டா? பாதி பேர் இன்னும் பண்ணியாதான் கிடக்கா. நானாவது சண்டை போட்டு தெரியல. சரி, இது என்ன பெரிய வீட்டு பலகாரம்டா? நிறைய இருக்கு. இன்னைக்கு என்ன தாத்தா விசேஷம்? நம்ம முதலாளி மக செல்லமீனா இல்ல, அதுக்கு பிறந்த நாள், அதுக்காக கொடுத்தாங்க. இது தினம் கிடைக்குமா தாத்தா? ஆஹா, அடுத்த பிறந்த நாளைக்கு தான் கிடைக்கும். ஆஹா, பிரமாதம் தாத்தா. சும்மா சொல்லக்கூடாது, பெரிய வீட்டு பணியாரம் பஞ்சு மாதிரி இருக்கு. அப்படியா? இன்னொன்னு தின்றா. என்ன பண்ணையார் ஐயா, சௌக்கியமா இருக்கீங்களா? என்னது சௌக்கியமா இருக்கலான்னு கேட்டேன். ஏயா, நான் ஆஸ்பத்திரி இருந்து சீக்கா கிடந்தா வர்றேன். சரி, அப்படியே சௌக்கியம் இல்லைன்னு வச்சுக்க. உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விருந்து வச்சு மருந்து வாங்கி கொடுக்க போறியா? அதானே, அவர் ஊர் நிலத்தை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு 125 ரூபா வட்டி வாங்கிட்டு அமோகமா இருக்காரு. அவரை போய் சௌக்கியமா இருக்குன்னு கேக்குறீங்க? அவர் என்ன வியாதிச்சனா? கொஞ்சம் ரத்த கொதிப்பு இருக்கு, கொஞ்சம் உப்பு வியாதி இருக்கு, பின்னாடி மூலம், அடுத்த வாரம் டிபி வரப்போகுது. அடுத்த வாரம் வரப்போகுதா? நான் என்ன சினிமா டூரிங் டாக்கிஸ் சார். நீங்க சுமார்க முதலாளி, இவர் என்ன திருட்டு போயலா, முள்ள மாறியா, இல்ல முடிச்ச வைக்கியா, முகமுடி கொள்ளக்காரனா? டேய், யாரு அவனத்தான்? நில சோகம் தர்றா, நில சோகம் தாரு. டேய், அவ என்ன கேட்டான்? சௌக்கியமானு கேட்டான். செருப்ப கழிச்சு அடிக்க வர்றேன்னா கேட்டான். அப்படி ஒண்ணு கேப்பான? அவன் செருப்பால அடிப்பாரு. அவனத்தான். ஐயா ஐயா, இனிமே இந்த ஜென்மத்துல யார பார்த்தும் சௌக்கியமானு கேட்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, ஆள விடுங்க ஐயா. ஏண்டா, நான் காலங்காத்தால வயலுக்கு வருவேன், அவன் இப்படி கேள்வியை கேப்பான், நீ இப்படி பதில் சொல்வேன்னு உன் ஏற்பாடா? ஐயோ இல்ல முதலாளி, கொன்னுருவேன். ஐயா வணக்கங்க, உங்களுக்கு சக்கரவியாதி இருந்துச்சே, இப்ப எப்படி இருக்கு? அவன் என்ன கேட்டானா? நீ ஏன் அவனை கூப்பிட்ட? பன்னீர் வராரு, கும்பிட மறந்துருவானு கூப்பிட்டேன். குத்திருவேன். யோ கருப்பு சுப்பையா, இவா கூப்பிட்டீங்களா? இந்த எதுக்குங்க? ஒரு மைக்கு ஸ்பீக்கர் செட் வாடகைக்கு வாங்கி வண்டியில கட்டி, சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்கு, சின்ன பொண்ணுக்கு சக்கர வியாதி இருக்குன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு வா. சரி, ஒண்ணுடா, இனிமே சக்கர வியாதி எப்படி இருக்குன்னு கேட்ட கொன்னுருமே, கொண்ணு போட. இனிமே யாரையும் கூப்பிடக்கூடாது. சின்ன பொண்ண வராரு. கூப்பிட்டா உங்களுக்கு ரத்த குதிப்பு, சக்கர வியாதி இப்ப எப்படி இருக்குன்னு கேட்காதீங்கன்னு சொல்ல வந்தேன். டே, உலகத்துல எல்லாருக்கும் சக்கர வியாதி இருக்கு, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் சக்கர வியாதி இல்ல. யார் முதலாளி? இந்தோனேசியா பழைய பிரதம மந்திரி சுகர் நோ. சுகர் நோன்னா என்னங்க? சுகர்னா சக்கரை, நோன்னா இல்ல, சக்கரை இல்ல. நீங்க இங்க இல்ல, நீங்க எங்கேயோ இருக்க முடியாது. உனக்கு புரியுது? ரெண்டு பொண்டாட்டிக்கு புரிய மாட்டேங்குது. என்னடா ஐயா, கட்டு தெரியல நின்ன வடக்கு திக்காலே எவனை புடிச்சிட்டு போயிட்டான். என்னடா சொல்ற, நம்ம வீட்டுல களவா? நம்ம வீட்டு குட்டத்துல கட்டி இருந்த மாட்டை புடிச்சிட்டு போற அளவுக்கு இந்த சுத்துப்பட்டுல எவனுக்கு தைரியம் கிடையாது? நீ தைரியத்தை பத்தி பேசுற, எவனோ புடிச்சிட்டு போயிட்டானடா. அண்ணே, புடிச்சிட்டு போன கொம்ப எவனா தான் சரி? இன்னைக்கு பொழுதுக்குள்ள நம்ம வீட்டு குட்டத்துல மாடு வந்து நிக்கும். ஏய் வாங்கடா. செல்லமினா, உரியல உருக்கு நெய் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வாத்தா. மருவா பார்வதி எங்க போன? பிள்ளைய வாங்கிட்டு இருக்க. ஏன் நெய் எடுத்துட்டு வந்தா உன் மக தேஞ்சிருவாளா என்ன? நீ வாமா சாப்பிடு. நான் சாப்பிட்டேன் பெரியப்பா. தம்பி உட்காரு. ஐயா, திருடு போல மாடு வந்துருச்சியா? இந்த ஒரு வாட்டி என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் சாகர வரைக்கும் இந்த திருட்டு தொழிலை பண்ண மாட்டேன். ஐயா களவாணி பையில செய்யறதையும் செஞ்சு போட்டு பண்ற அப்படியே செஞ்ச தப்புக்கு தலை குனிஞ்சிட்டான். குனிஞ்சவன் குறுக்கல குத்துறது நல்லது இல்லடா. அழகு முத்து,
மாட்டெல்லாம் கொண்டு போங்க, அவன் பொண்டாட்டி புட்டு எல்லாம் அவுத்து விடுங்க. நீங்க நல்லா இருக்கு. நீங்க என்ன மட்டும் லேசு நினைச்சுக்காத, உன் பல்லு 32 தட்டாம கேட்டு 32
பவ்வாளுக்கு பிறந்த பையில எப்ப பார்த்தாலும் தொங்கிக்கிட்டே இருக்கியே. எந்த வித்தக்காரருக்கு துரோகம் பண்ணியோ வித்தக்காரனா பிறந்து கம்பியில தொங்குது. என்ன பண்றது, நான் செஞ்ச தர்மத்துக்கு கர்ணனே திரும்பி வந்து பிறப்பான்னு நினைச்சேன். இப்படி கர்ணம் போடுறான் திரும்பி வந்து பிறப்பான்னு நினைக்கவே இல்லையே. செஞ்ச பணையா குரங்கா வந்து தொங்குது. என்னது, நான் பெத்த பிள்ளைய பார்த்து குரங்கன்னு சொல்றியா? நீ குரங்கு, உங்க அப்பா குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க குடும்பமே கிஷ்கிந்தா கூட்டம். அடியே, நீ குரங்கு, உங்க அம்மா குரங்கு, உங்க அப்பா குரங்கு, பாட்டு குரங்கு, தாத்தா குரங்கு, உங்க குடும்பமே கிஷ்கிந்தா குடும்பம். அப்படி என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? முருகா முருகா, எப்படிப்பா ரெண்டு பொண்டாட்டியை வச்சுக்கிட்டு எப்பவும் சந்தோஷமா இருக்க? இந்நாள் எப்படி இருக்க முடியலையே. அந்த ரகசியத்தை எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. வள்ளி தெய்வான மாதிரி என் பொண்டாட்டிங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாங்கன்னா வர்ற பங்குனி உத்திர தன்னைக்கு பழனிக்கு வந்து என் ரெண்டு பொண்டாட்டிக்கு மொட்டை அடிச்சு சந்தனத்தை பூசி நாக்கில வேலை குத்தி தேரழுக்க வைக்கிறேன். முருகா, நான் எதுக்கு தேரழுக்கணும்? நீ மொட்டை அடிச்சுக்க, உன் சின்ன பொண்டாட்டி கடிச்சு விடு, உன் பையனுக்கு கடிச்சு விடு, நாக்கில வேலை குத்துங்க, தேர இழுங்க, நான் வேண்டாங்க. பெரியம்மா சொல்றது நூத்துக்கு நூறு உண்மைங்க. நூத்துக்கு நூறு உண்மையா? ஏண்டா, ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் கிராமபோன் போட்டி நீ வேற சாவி கொடுக்க வந்துட்டியா? உண்மை தானே சொல்றேன். பெரியவங்க மனசு வச்சு தானே சின்னவங்களை உங்களுக்கு கட்டி கொடுத்தாங்க. இந்த வீட்டுக்கு வாரிசு வேணுங்கிறதுக்காக என்ன பலிகடாவா ஆக்கிட்டாங்க. நான் தான் பலிகடாவா ஆயிட்டேன். எனக்கு என்ன கண்ணு இல்லையா, காது இல்லையா, மூக்கு இல்லையா? போதும், அதுக்கு மேல சொல்லாத. இவர் கூட தான் அந்த காலத்துல என்ன பார்த்து சிலைன்னு சொன்னாரு. உண்மைதான், கல்யாணமான புதுசுல இவளை கூட்டிக்கிட்டு மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனேன். தூணுக்கு பக்கத்துல இவ நின்னா வர்றவங்க போறவங்க எல்லாம் இவளை சிலை நினைச்சு தலையில எண்ணெய் ஊத்திட்டாங்க. அடேங்க அப்பா, இவங்க நேரத்துக்கே எண்ணெய் ஊத்துனாங்கன்னா என் நேரத்துக்கு எண்ணெய் ஊத்தி திரிப்போட்டு விளக்கே ஏத்திருப்பாங்க. நல்ல வேலை நான் அந்த பக்கம் போகல. அதை விடுங்க, பெரியமா பண்ண தியாகத்துக்கு அவங்க காலில சின்னமா பூ போட்டு கும்பிடணும். வேலைக்கார, உனக்கு தெரியுது என் பெருமை, இவளுக்கு தெரியலையே. காப்பி சாப்பிடுவா. சரி, ஊரு ரெண்டு வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி என் வீக்னஸ புரிஞ்சுக்கிட்டு டெய்லி 10 ரூபாயா முத்துறானே. உங்களுக்கு ஏதாவது வேணுமா? அவங்க கொடுத்த 10 ரூபாய் திருப்பி வேணும். அதெல்லாம் தர முடியாது. வேற என்ன வேணுமா? ஒரு வடை வாங்கிட்டு வா. பஜ்ஜி கடல உருண்டை, பஜ்ஜி கடல உருண்டை. 10 ரூபாய்க்கு ஒரு முட்டை பொரிய வாங்கி இவளுக்கு கிட்ட கொட்டுறா. என்னடா உங்க தாத்தாவ பெரிய வீட்டுக்காரங்க ஜல்லிக்கட்டு மாடே குட்டிச்சி? ஆமாண்ணே. பெரிய வீட்டு பண்ணல புண்ணாக்கு தின்னு தின்னு உடம்புல கொழுப்பேறி போய் கிடக்கு. நாலு நாளைக்கு பட்டினி போடுறா, எல்லாம் சரியா போயிடும். அளவே இல்லையா? பின்ன என்ன தாத்தா, உன்ன முட்டாங்காலையை சும்மா விடலாமா?
புண்ணாக்கும் பருத்து கொட்டையும் தின்னு தின்னு கொழுத்து போய் கிடக்கு. பட்டி போட்டாதான் திமுரு அடங்கும். ஆமா வேண்டா, அது தெரிஞ்சா செஞ்சுச்சு. திமுரு திமுருல பண்ணுச்சு. திமுரு பேசாத, தாடிய பத்த வச்சிருவேன். ஐயா, அவன் சின்ன பையன், ஏதோ தெரியாம பண்ணி விட்டான். நீங்க மாடு அபத்துக்கிட்டு போங்க, பொழுது விடிஞ்சதும் பெரியவரை வந்து நான் பாக்குறேங்க. தாத்தா பெருசு, உனக்காக விட்டுட்டு போறோம், இல்லன்னா கிழிச்சிருவீங்களா? சும்மாரா, நீங்க போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. எங்க வீட்டு ஜல்லிக்கட்டு காளைய புடிச்சுக்கிட்டு போற அளவுக்கு உன் பேரனை வளர்த்து வச்சிருக்கியா? அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க முதலாளி. என் மேல உள்ள பாசத்தினால என்ன மாடு முட்டி பிடிச்சுன்னு தெரிஞ்ச உடனே என் பேரன் இப்படி செஞ்சு விட்டானுங்க. ஐயா, இப்ப என்ன மாடு முட்டி, நீ செத்தா போயிட்டு சும்மா ரெண்டு கீரை கீறிடுச்சு அவ்வளவுதானே? அதுக்கு எங்க வீட்டு மாட்டு கொண்டு போய் பட்டி போட்டு கொண்டாந்து இருக்கியே, உங்க ரெண்டு பேரை சேர்த்து வித்தா கூட எங்க மாட்டு விலை பெற மாட்டீங்க. உன் பேரனை பெருசா படிக்க வைக்க போறேன்னு என்கிட்ட 10,000 ரூபாய் வாங்கினே, உன்னால இனிமே வேலை செய்ய முடியாது. அந்த பணத்தை கொப்பனா கட்டுவான். வேணாப்பா, உங்களுக்கு பணம் தானே வேணும். எங்க தாத்தாக்கு பதிலா நான் இந்த பண்ணையில வேலை செஞ்சு உங்க கடனை அடைக்கிறேன், போதுமா? தம்பி, நீ பண்ணையில வேலை செய்ய போற? வேணாப்பா. தாத்தா, என்ன வழக்கு தானே நீங்க கடன் வாங்கினீங்க? நீங்க கடனாளியா இருக்க நான் விட மாட்டேன். என்ன பேசி பேசுறாங்க தெரியுமா உங்க? அதுக்காக பழக்கம் இல்லாத வேலையை நீ செய்ய போறியா? பண்ண வேலை பாக்கிறதுக்கு பாரியில போய் படிச்சுட்டு வரணுமா? என்ன பையன் 10th வரைக்கும் படிச்சிருக்கிறேன், டிராக்டர் எல்லாம் நல்லா உங்ககிட்ட தெரியுது. மத்த வேலையை 10 நாள் செஞ்சானா பழகி போயிடுது. அதுக்கு பிறகு கையில கலத்திய கொடுத்தோம்னா கண்டபடி உழுதுகிட்டு தெரியுறேன். நாளைல இருந்து பேர் என்ன? பண்ண வேலை பார்த்து சொல்லு. என்ன? சரிங்க தம்பி. தம்பி, பெரிய இடம், உனக்கு பழக்கம் இல்லாத வேலை, பார்த்து செய்யப்பா. ஏ கணக்கு, வடக்கு திரு ராமசாமி பஞ்சாயத்து தேர்தல் நிக்க போறேன்னு சொல்றானே, ஜெயிப்பானா? சட்டப்படி ஜெயிக்கிறவன் இல்லையா, சாமர்த்தியத்துல ஜெயிச்சுவானுங்க. அது எப்படியா? அதாவது அவங்க தாத்தன் கஞ்சா வித்தான், அவங்க அப்ப சாராயம் வித்தான், இவன் சதையை விக்கிறான். வெட்டு குத்தெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணம். கள்ளப்பணம் கணக்கு வழக்கு இல்லாம இருக்குதுங்களா? இதை விட ஜெயிக்கிறதுக்கு வேற என்னங்க தகுதி வேணும்? ஆமாமா, இப்ப எல்லாம் அப்படித்தாயா நடக்கு? வேலைக்கு சேர்ந்த அன்னைக்கு முத்துக்கிழவ பேரை படுத்திருக்கிற சைஸ பாத்தியா? ஐயா ஏலே, வந்திருக்கிறது யாரும் கூட தெரியாம கால் மேல காலை போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கிற, இதுல வேற ஆட்டிக்கிற. என் கால என் கால் மேல போட்டு ஆடுறேன், உன் கழுத்து மேலயா போட்டு ஆடுறேன்? நான் எட்டு படிச்சிருக்கேன், அதான் எப்படி பேசுற? ஏலே, வேலையெல்லாம் முடிச்சுட்டியாடா? இந்த வெட்டி பேசி பேசுறது எனக்கு பிடிக்காது, நீ வந்து பாத்துக்க. தார் எடுத்து குத்தினாலும் தடி எடுத்து அந்த பக்கம் போட மாட்டானுங்க நம்ம பெண்ணக்கார பசங்க. யாரும் சொல்லாமையே அம்புட்டு வேலையும் பாத்துக்கிறான் அந்த பைய. உண்மையா உழைக்கிறவனுக்கு கொஞ்சம் திமிர் இருக்கு, தயா செய்ய. யோ, வாயை கொடுத்துட்டு வாங்கி கட்டிக்காத, வந்து சரி. செலம்பினா, கழுனி தண்ணியே கொல்லப்புறத்துல ஊத்துட்டு வாமா. இருமா, ஜெயிக்கிற நேரத்துல கூப்பிடாத, ஊத்துட்டு வந்து விளையாடுமா? நீ எப்பவுமே இப்படிதான் இருடி வர. ஏய், நான் வரதுக்குள்ள என் முத்து அள்ளிடாத. நல்ல வயிறு முட்டை தின்னு பாலை மட்டும் கறக்காத. என்ன பாண்டின, கழுனி தண்ணியில குளிச்சதுக்கே குத்தால அறிவுல குளிச்ச மாதிரி அசந்து போயிட்டீங்க. ஊத்துனது பெரிய இடமாச்சே. என்ன கழுனி தண்ணி உங்க உடம்புல பட்டதும் ஜில்லுன்னு இருந்திருக்குமே. யாளாக்கு, யார்கிட்ட பேசுறோம் ஞாபகம் இருக்குதா? கழுத்து திரிகிருவன். போலும், இப்ப என்ன உண்டு? மூலிகை உண்டு. பெரியா அண்ணங்கை, சிறியா அண்ணங்கை. என்ன, உங்க தங்கையா? இல்ல, வளையா அண்ணங்கை. கன்றாங்கண்ணி, பொன்னாங்கண்ணி, இது வேளாங்கண்ணி. யோ, வேளாங்கண்ணி அது ஊர் இல்ல? இல்ல, வேற சொன்னேன். முதலாளி கையில் குடுங்க. இந்தாங்க. நீங்க இருக்குதா? ஐயோ, அது உங்க கை, என் கை இங்க இருக்கு. மன்னிச்சிடுங்க முதலாளி, கை மாறி போச்சு. பாருங்க முருகா, என்ன சக்கரை இவ்வளவு இருக்குது! வீட்டுக்குள்ள இருக்க 60 மூட்டை சக்கரை வெளியே தெரிஞ்சு போச்சா? அது படுக்கல். இது என்ன பிதுக்கலா? விளையாடாதீங்க முதலாளி. முதலாளி
உங்களுக்கு சக்கரை எக்கச்சக்கமா இருக்குது. அதனால முதலாளி இனிமே நீங்க சோத்த கண்ணால பார்க்க கூடாது. நான் சோத்த கண்ணால பார்க்க கூடாது. அவன் சோத்திலேயே கிணறு வெட்டி பம்பு செட்டு வச்சிருவான் போல இருக்கே. ஐயோ, பத்தாள் திங்கிற சோத்த ஒத்தாள் திங்கிறானே, அட பாவி. முதலாளி நீங்க வாழைக்கா கச்சரிக்கா சுரைக்கா எல்லாமே சாப்பிட்டுருக்கீங்க. நான் சாப்பிட்டது உங்களுக்கு எப்படி தெரியும்? ஞானி சொல்லுதே, நரம்பெல்லாம் பின்னி கிடைக்குதே. முதலாளி இன்னுமே இந்த மாதிரி காகரிகளை தொடவே கூடாது. நம்ம தோட்டத்து கத்திரிக்காய் கத்திரிக்காய்தான் நல்லா இருக்கு. கோழிக்கறி கொத்துக்கறி வேற தின்னு இருக்கீங்க. கொத்துக்கறியா? குத்து மதிப்பா சொல்றீங்களா? நாடி சொல்லுதே, இனிமே கோழி வகைராவே தொடக்கூடாது. மாயாபஜா சினிமா படத்துல ரங்கராவ் தின்ன மாதிரி தின்னுகிட்டு இருக்கானே. நான் ஆசைப்பட்டு வளர்த்த கோழி, கோழி அவனையே திங்கிறானே. வைத்தியரே, நான் கோழிய என்னதான் பண்ணலாம்? கோழிய நீங்க பாக்கலாம், எதை போட்டு வளர்க்கலாம், தவிடு குடுக்கலாம், தண்ணி காட்டலாம், அப்படியே கூட்டு அடைக்கிறதோடு சரி. கோழி உங்களுக்கு ஒரு வகையில உபயோகப்படும். எப்படி எப்படி? காலங்காட்டால கொக்கரக்கோன்னு கூவும் போது நீங்க முழிக்கலாம். அப்படியே குத்துவே. சாப்பிடு ராஜா, மாம்பழம்னா இப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடு. இனிமே நீங்க கூழுதான் குடிக்கணும். இருக்கிற சோறு எல்லாத்தையும் தான் தின்னு விட்டானே, இனிமே நான் கூழுதான் குடிக்கணும். ஏன் நாயை கூப்பிடுறீங்க? நாய் வேற கூட குடிக்கணுமா? பரிதாபத்துக்கு கூப்பிட்டு போலும். ஒண்ணு கூட விடலையே, அப்படித்தான் திங்கணும். அதான் உடம்புக்கு நல்லது. பாத்தீங்களா, பாய சுருட்டுற மாதிரி சுருட்டுறான். அவ்வளவையும் தின்னுபிட்டு அரிசியையும் கொட்டிக்கிறிய பட்டள. ஐயோ, பாத்தீங்களா, வெந்தது வேகாதது வேக போறது எல்லாத்தையும் தின்னுபிட்டு பட்டளையா. கர்ண கவச குண்டலத்தோட பிறந்த மாதிரி இவன் வயித்துல கிரைண்டரோட பிறந்திருக்கான். எது தின்னாலும் அரைச்சிருது. ஆத்தா, நான் கூட டவுன் கச்சேரி பாத்திருக்கேன். நட ஆத்தா, ஆரம்பிச்சு முன்னாடி போகலாம். கண்ணம்மா. என்ன பாட்டி? பொழுது போன நேரத்துல சிவி சிங்காரிச்சு எங்கடி போறிய? நம்ம ஊரு கருத்தரப்பு கரவல்ல சேர்ந்து தமிழர் திருநாள் கொண்டாடாகல, அதுக்கு டவுன்ல இருந்து பாட்டு கச்சேரி கரவுகள் வந்திருக்காங்க, அதுக்குதான் போறோம். ஏன், வருஷம் வருஷம் கரகாட்டம் தானே வைப்பானுங்க, இந்த வருஷம் தான் டவுனுக்கு போயிட்டானுங்க? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும், நீங்களும் வருதா இருந்தா வாங்க. அப்பதா அப்பதா டவுன் கச்சேரி நல்லா இருக்குன்னு கற்பகம் கூட சொன்னான். நீயும் பாக்கணுமா? போயிடுவோம். எனக்கு மறைக்குது, நான் குழி தோண்டி உட்கார்ந்தாலும் உனக்கு மறைக்கத்தான் செய்யும். பெஞ்சு மேல ஏறு. அப்ப என்ன கொஞ்சம் மேலே ஏத்தி விடுங்க. இது வேறையா? போட போ. என்ன சொல்றீங்க? இந்த ஊர் ஜனங்களுக்கு இசைய பத்தி என்ன தெரியும்? கண்ட்ரி ப்ரூஸ். என்ன சொன்ன? கண்ட்ரி ப்ரூட்டா? நீ இங்கிலீஷ்ல பேசினா எங்க கிராம ஜனங்களுக்கு புரியாதா? இசை யாருக்கே ரசிக்க தெரியாதுன்னு சொன்ன? இந்த இசை உருவானதே எங்க கிராமத்துலதான். ஏன், நிலத்துல உழுற விவசாயி அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாடுறானே பாட்டு, அந்த பாட்டை எந்த வித்வான் கிட்டைய கத்துக்கிட்டான்? எங்க ஊர் பொம்பளைங்க நாத்து நடுறப்ப பாடுறாங்களே தெம்மாங்க பாட்டு, அதுக்கு சொரம் சொல்லி கொடுத்தது யாரியா? என்னமா நான் சொல்றது? என்னையா முழிக்கிற? காக்கா கத்துறதும் இசைதான், உன்ன மாதிரி கழுத கத்துறதும் இசைதான். எங்க ஊர்ல அடிக்கிற காத்து கூட சங்கீத லயத்தோட தான் வீசுது. அந்த இயற்கையிலேயே சுரம் கத்துக்கிட்டதான் என்ன மாதிரி கிராமத்தா. அதை எங்க மண்வாசனோட ஊத்து விடுற கேக்குறியா? சாபா சுந்தர பாண்டியன் தூள் படுத்து வாயா. இது தஞ்சாவூர் தவிலு, இது நம்ம மதுரை உரிமை, இது கோவில்பட்டி பம்ப, இது திருச்சி நாயனா.
விட்டேன் கொடுத்து விட்டேன் எங்க ஊரு தெம்மாங்கு இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு இசை எடுத்து படிக்கையில இனிக்கலையே தேன்பாகு பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாழம் போட்டு இது பட்டி காட்டு பாட்டு கைய தட்டு தாழம் போட்டு வட்டி வசூல் பண்ணிருக்கேங்கிற புது கணக்கு இந்த புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கேன். பழைய கணக்கெல்லாம் கிழிச்சுட்டேன். தாயே சரஸ்வதி, நீதான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். விழுந்து கும்பிடு. உனக்கு வேற தனியா சொல்லணுமா? விழுந்து கும்பிடு. அவங்களை தானே விழுந்து கும்பிட சொன்னீங்க, என்ன சொன்னீங்களா? சாமி கும்பிடும் போது கூட ரெண்டு மூட்டாத்திக்காரன் பிரச்சனை தீர மாட்டேங்குது. சரி, உனக்கு ஒரு தரம் சொல்றேன், விழுந்து கும்பிடு. டேய் அராத்து, கும்பிடுறா. டேய் 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 டேய், இப்படி கும்பிட்டா சரஸ்வதி தலைகீழா தெரியுதா? எனக்கு நேரா தம்பா தெரியுது. போதும், ஒழுங்கா கும்பிடு. என்ன கபடியா விளையாட போறோம்? என்ன கேட்டா? கும்பிடுங்க. கும்பிடு. அம்மா,
ஏண்டா வருஷம் வருஷம் புதுக்கணக்கு புதுக்கணக்குன்னு சொல்லி பொய்க்கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுவேன், நானும் வீணைய வச்சுக்கிட்டு வெட்டம் கட்டு போய் செவனேன்னு உக்காந்துருக்கேன்னு பாத்தியா? அடுத்த வருஷம் இந்த மாதிரி கள்ளக்கணக்கு வச்சு நீ பூஜை பண்ணுனே, இந்த வீணையால உன்னை அடிக்க மாட்டேன், இந்த வீணைக்குள்ள மிஷின் கண்ணை வச்சு உன்னை சுட்டுறேன். நல்ல வேளை ரத்தம் வரல, காலங்காத்தாலும் இப்படி ஒரு கனவா? கள்ளக்கணக்க கண்டுபிடிச்சு சரஸ்வதி சுட ஆரம்பிச்சா நாட்டுல ஒரு பயம் மிஞ்ச மாட்டான். என்ன முதலாளி, இன்னைக்கு சரஸ்வதி பூஜை? இன்னைக்கா? ஆமா ஆமா, இப்பதான் வர்றியா? ஏன் எது கேக்குறீங்க? நான் பிறலும் போது உருளும் போது பிணாத்தும் போது வரலையே. அதெல்லாம் வரல, என்ன ஒண்ணு சொல்லுங்க. சரஸ்வதி பூஜைக்கு என்ன, அவள் பொரி எல்லாம் வாங்கி வச்சிரு, எல்லா பொம்மையும் வாங்கி வச்சிரு, புது கணக்கு வச்சிரு, சரஸ்வதி பொம்மையை மட்டும் நம்ம நின்னு கும்பிடுறோம் பாரு, அங்கிருந்து 20 அடி தள்ளி வச்சிரு. ஏங்க பூஜையே சரஸ்வதிக்கு தான், அத போய் 20 அடி தள்ளி வச்சு சொல்றீங்களே? சொல்றத கேளுடா, 20 அடி தள்ளி வை, முடிஞ்சா நம்ம வீட்டுல இருக்க சரஸ்வதிக்கு வீடியும் புடிங்கிட்டு வெறும் சரஸ்வதியா வையே. எனக்கு என்ன மிஷின் கண்ணா எப்படி இருக்கும்? நீ பார்த்தது இல்ல, நான் பாத்திருக்கேன். ஒரு ரவுண்டுக்கு 40 பேர் சுடலாம், சும்மா டப 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 டப. ஏங்க யாரு வீட்டுல கதவை தரங்க? பெரியவர் கொடுத்து விட்டார். இப்படி பாத்துக்கிட்டே இருந்தா பழம் உன் கைக்கு தானா வருமா? புடி நம்ம வாழைப்பழத்தை தின்றது மட்டும் அவங்க கட்டாத தோல் வந்து விழும். உனக்கு தான் பொம்பளைனால அறவே பிடிக்காத, உனக்கு எது கல்யாணம் வேண்டாம்னு விட்டலாம், ஆனா வேற மாதிரி நினைப்பாங்கல்ல, சிவப்பு தோல் நினைச்சாலும் நினைச்சிருவானுங்க. எல்லாருக்கும் குளிர் விட்டு போச்சு, யாரு வந்தா என்ன கொடுக்கணும்னு இப்பவாது தெரியுதா? எப்பவும் பழசம் மறக்காதீங்கடா. தொல்ல தொலைஞ்சிருச்சுன்னு நிம்மதியா இருந்தோம், விளைஞ்ச காட்டுக்குள்ள பொலிகாலம் நுழைஞ்ச மாதிரி என் கடையெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டான். இனிமேதான் பண்ணையாருக்கு பதகலையே கட்ட போகுது, தீப்பெட்டி தள்ளிங்கிறதுக்காக கடையை எடுத்து நொறுக்கிட்டான். 7 வருஷமா ஜெயில போட்ட பண்ணையார் வீட்டுக்கு போறான், என்ன நடக்க போகுதோ? புதுசுல உங்க தாத்த என்னை எப்படி பாத்து போடணும்னு சோரேறி குதிச்சு காலை ஒடிச்சுக்கிட்டாங்கல்ல. மோர் குடிமா? பெரியமா அம்மாதான் தலை வரைக்கும் இறங்கி போச்சு, அவங்களுக்கே கொடுத்துருங்க. லட்சுமி சீக்கிரமா தலையை பின்னி விட்டுட்டு வா, டவுனுக்கு போனவங்க பசியோட வருவாங்க, அதுக்குள்ள தமிழ்ல முடிச்சிருவோம். Thank you.
நிறைய வெட்டுப்பட்டிருக்க. டேய் முத்து, இவன் ஹாஸ்பிடல் கொண்டு போ. முள்ள வெட்டினவன் ஒருத்தன் இருக்க, வீதியில போனவன் கால குத்துன மாதிரி பண்ணையார் வீட்டுக்கு வந்த அருவா நம்ம வீட்டை பதம் பார்த்துடுச்சுப்பா. ஒத்த புள்ள, உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? தாதா, அதான் எனக்கு ஒண்ணும் ஆகலல்ல, அப்படியே வருத்தப்படுறீங்க. தாய் தகப்பன் இல்லாத புள்ள, ஏன் மனசு கேட்கலையே? அவங்களுக்கு எல்லாம் மேல நீங்க தான் எனக்கு இருக்கீங்கல்ல, அதை பத்தி நானே கவலைப்படல. இது என்ன காயத்துக்கு கஷாயம்டா? கஷாயமா? ஐயோ, தாத்தா இதுக்கு இந்த வலியே தேவல. என்ன வெட்டுப்பட்ட இடத்துல தையல் போட்டிருக்காங்களா? ஆமா ஜலபினா, சுந்தர பாண்டி மட்டும் அந்த நேரத்துக்கு வரலனா என் கழுத்துக்கு வந்த அருவா என் விதியை முடிச்சிருக்கோம். அவருக்கு வெட்டுப்பட்டிருக்காதுல்ல? வருத்தப்படாத ஜெலமினா, அவர் உசுறு குடிக்க வந்தது உடம்பு தொட்டுட்டு போயிருச்சு. இனிமே சுந்தரபாண்டி அண்ணனுக்கு எந்த குறையும் வராது. கற்பகம், நான் எப்படியாவது அவரை பாக்கணும், என்ன கூட்டிட்டு போடி. ஜெலமினா, காத்த வச்சே கயிறு திரிப்பாங்க நம்ம ஊர் ஆளுங்க. நீ சுந்தரபாண்டி அண்ணனை பாக்க போறத தெரிஞ்சா உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறதா நினைச்சு கதையே கட்டிடுவாங்க. அப்புறம் நேக்கலையும் உடஞ்சு நிலத்துல விழுந்த மாதிரி ஆயிடும். ஊரை பத்தி எனக்கு கவலை இல்லடி, நான் அவரை பாக்கணும், அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுடி. அவசரப்படாத, விடியட்டும். உறக்கம் வரலையா? புரண்டு புரண்டு படுக்கறியே? ஆமா பாத்தா, தூக்கமே வரல, ஒரே மூட்டு பூச்சி. மூட்டு பூச்சியா? நம்ம வீட்டுல ஏழடா கண்ணு மூட்டு பூச்சி. அது என்னமோ கடிக்கிற மாதிரி இருக்கு. மனசுல ஏதாவது நினைப்பு இருந்தா கடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அதெல்லாம் விட்டுட்டு படுத்து உறங்கமா. மா, கோலை படி கொடுங்கம்மா. நீ இருமா, நான் போய் எடுத்து கொடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பாத்தா, இருக்குதான் தூக்கமே வரலையே, நான் போய் எடுத்து கொடுக்கறேன், நீங்க தூங்குங்க. சீக்கிரமா வச்சிட்டு வா. இந்த வீடு தான் செலவினா. சின்னம்மாவா? ஏம்மா நீங்க எங்க எப்படி? அது சண்டையில காயம். அதுக்காக நீங்க எங்க வீட்டுக்கு வரலாமா? எங்க வீட்டு வாசப்படிய மிதிச்சீங்கன்னு கேள்விப்பட்ட உங்க அப்பா உங்களை கொன்னு போடுவாரு, எங்களையும் இருக்கிற இடம் தெரியாம ஆக்கி போடுவாரு. தாயே, வெளியில யாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி இந்த வீட்டை விட்டு போயிடுங்க தாயே. அதான் சொல்றாருல்ல, போக வேண்டியதானே. நீ பண்ண வேலை செய்யறேன்னு சொன்னன்னைக்கே நினைச்சேன் இப்படி ஏதாவது விவகாரம் நடக்கும். சரியா போச்சு. இப்ப என்ன நடந்து போச்சு? ஏன் இப்படி பதறீங்க? மாடி வீட்டு பொண்ணு மண்குடிசைக்கு வந்துருச்சே, அதுலதான் என்ன தப்பு? அந்த பொண்ண காப்பாத்த போனப்போ எனக்கு காயப்பட்டு போச்சு, பாசத்தோட பாக்க வந்திருக்கு. உங்களுக்கு பொறுக்காத. இந்த விஷயம் முதலாளிக்கு தெரிஞ்சா நம்மளை இந்த ஊர்லயே இருக்க விட மாட்டாங்க. ஏன் பக்கத்து ஊருக்கு மாத்திருவாங்களா? நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், நீ என்னமோ விளையாடுற. இந்த பாடுறா. என்ன? ஆமா. என்ன என்ன? உனக்கு அந்த பொண்ணுக்கும் அந்த பொண்ணுக்கும் எதுவும் இல்லையே? எதுவும் இல்லையா? ஐயோ, இருந்தாதான் என்ன? Ha 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 ha
நாயனான்னு சொல்லுவேன், எதுன்னு சொல்லுவேன். ஏ செல்ல மக சின்ன மக நிலமரமா சந்திச்சாரே. எப்பா திடுதுப்புன்னு சொல்லாம கொல்லாம படுத்துட்டியா? எப்பா பொண்ண பாத்துட்டு வந்து இப்படி படுத்துட்டியடா ஐயா? படிச்சு போட்டாலும் வேண்டாம்னு சொல்ல மாட்டியே? சிங்க கூடாதவங்களா குத்து கலாட்ட நிக்கிறாங்களே. சிங்க கூடியவ இப்படி படுத்துட்டியா? எப்பா இனிமே நான் யாருக்குடா படிச்சு கொட்டுவேன்? பொண்ணு பாக்க போறேன்னு என்கிட்ட 50 ரூபாய் கடன் வாங்கிட்டு போனியே, அத திருப்பி கொடுக்காம திடீர்னு செத்துட்டியே. என்ன பொறுத்த அளவுல உன் சாவு ஈடு செய்ய முடியாத இழப்பு. என்ன ஈடு செய்ய முடியல? ஒரு 50 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன், அதை ஈடு செய்ய முடியாதா? இது சுடுகாட்டு வரைக்கும் வந்து சொல்லி காமிக்கணுமா? நீங்க இப்படி கேப்பீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ரெடிய வச்சிருக்கேன். என்ன முதலாளி பெரிய கனவே கண்டிங்க போல் இருக்கு. இல்லையே, நான் வாங்கின 50 ரூபாய் திருப்பி கொடுக்க முடியாம நான் செத்து என்னை அடக்கம் பண்ற அளவு கனவு கண்டிருக்கீங்க. அது எப்படி உனக்கு தெரியும்? நீங்க சுடுகாட்டுக்கு போய் அலைஞ்சிட்டு வந்த கலை முகத்துல தெரியுதே. சரி இந்தாங்க, நான் உங்கள்ட்ட ஒரு 50 ரூபாய் வாங்கினேன், இதை வச்சுக்கோங்க. முதலாளி இது 2000 ரூபாய் பணம் இருக்கு, நான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தது. எனக்கு எப்ப கல்யாணம்னு சொல்றாங்களோ அப்ப கொடுத்தா போதும். யாரு மருதாய போறது? ஆமாட்டா. எங்க கோழியும் கையுமா? என் பேரு தென்னை மரத்துல இருந்து கீழே விழுந்துட்டா. கோழி அடிச்சு குழம்பு கொடுத்தா நெஞ்சு வலி தீரும்னாக அதான் சந்தைக்கு போய் கோழி வாங்கிட்டு போறேன். போ சீக்கிரமா போய் கோழி குழம்பு வச்சு அதுல நல்லெண்ணெய் ஊத்தி கொடு, நெஞ்சு வலி நின்னு போயிடும். தெரியுமா இன்னைக்கு என்ன சமையல்? கத்திரிக்காய் சாம்பாரு, அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு வறுவல். உனக்கு வேணா கோசு கூட்டு பண்ணிட்டுமா? அதுல வேணும் பெரியமா. இன்னைக்கு கோழி அடிச்சு குழம்பு வைய. என்னது கோழி அடிக்கவா? உனக்கு கோழி குழம்புனா அறவே பிடிக்காத? அது என்னமோ பெரியமா, எனக்கு இன்னைக்கு சாப்பிடணும் போல இருக்கு. கோழி அடிச்சு குழம்பு வச்சு நாங்களாம் திங்கும் போது நீ வேண்டாம் வே, அப்ப என் மனசு இறகா கடந்து துடிக்கும். இப்பவாவது ஆசைப்பட்டு கேட்டியே, ஒரு கோழி என்னமா 9 கோழி அடிக்கிறேன். சின்ன காலம் நடந்தா சத்தமே கேட்காது. கொடுத்துறேன் பாத்து. என்னண்ண படம் வரைஞ்சிட்டு இருக்கீங்களா? பின்ன என்ன சார்ஜிக்கிட்டா இருக்கேன், அது என்னது கையில? செல்லமீனாக்கா கொடுத்து விட்டுச்சு. என்னன்னு நீங்களே பாருங்க. செல்லமீனா கொடுத்து விட்டுச்சு. என்னடா அப்படியே கொண்டு வந்துட்டே, அவர் சாப்பிடலையா? என்னமோக்கா இத அப்படியே கொண்டு போய் கொடுத்துருனாரு, கொண்டாந்துட்டேன். இந்தாக்கா. Thank you.
இருக்கட்டுமா போகட்டுமா நீலக்கரும்புயிலே நீலக்கரும்புயிலே பாவணி போய் சேலை வந்து சேலை தொடும் வேளை வந்து சாவுதடி அவங்க அவங்கதான் எடுத்தாக்கிட்டு அவங்க வாயால வரவழைக்கணும். அதுக்கு ஒரு வழி இருக்கு. எப்படி நீங்க செத்துருங்க விளையாடுறியா?
ஐம்பது ரூபாய்க்கு நான் சாகுற மாதிரி கனவு கண்டீங்க, லட்ச ரூபாய்க்கு நீங்க சாகக்கூடாதா? சாகுறதா? சாகுற மாதிரி நடிக்கணும் முதலாளி. நடிப்பா? பிச்சிடுறேன் பிச்சு. முதலாளி எனக்கு சம்பளம் கொடுக்காம போயிட்டீங்களே, நீங்க எப்ப திரும்பி வர போறீங்க? முதலாளி நெஞ்சு வலிக்குன்னு சொன்னாரு, நெஞ்சில கைய வச்சு பார்த்த பாட்டு. தனியா தவிக்கிட்டு போயிட்டீங்க, என்னைய என் பிள்ளைய தவிக்க விட்டுட்டு போயிட்டீங்களே. ஐயோ 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 ஐயோ, என்ன பார்த்தா ஐயோ? மதுரை கருப்புச்சேலே மடிமடியா முந்தானி, நாம அது மடி சுடுத்தி மதுரைக்கே வந்தாலும் மன்னவர் இல்லாம. என்ன பத்த ஐயா, நீ ரெண்டாம் தரமா கிட்ட பொண்டாட்டி புள்ள மேலதான் உனக்கு ஆசை இருக்கும். என்ன தனியா தப்பிக்கி விட்டுருக்கேன் பயந்துகிட்டு, அஞ்சு மாசத்துக்கு முந்தி நீ வச்ச பணத்துல 5000 ரூபாய் திருடி ஒழிச்சு வச்சுட்டனே, அது கூட கணக்கு கேட்காம போயிட்டியே. என்ன பத்த ஐயா, கோடை மடி சுடுத்தி கோட்டைக்கே வந்தாலும் கோவலர் இல்லாம பட்டுவேட்டி பட்டு சட்டை. சக்கரை வியாதி வந்து அது பாரக்கூடாது, சக்கரை வியாதி ஏறிக்கிட்டே போகுது. பொக்குன்னு போயிட்டீங்கன்னா நானும் என் பிள்ளை என்ன பண்றதுன்னு சொல்லி ஒரு 10,000 ரூபாய் தான் எடுத்து வச்சேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா இன்னொரு 10,000 ரூபாய் கூட எடுத்து வச்சிருப்பனே. நீ வச்சிருந்த பணத்துல 1-2 திருடி 4 சங்கிலி பண்ணனே, அத கூட நான் போட்டு பார்க்காம செத்து போயிட்டியே. அப்படியா போட்டாலும் ஊராரு ஊராரு பகப்பாங்க, உறவாரு திட்டுவாங்க. கொஞ்சம் மட்ட மாத்துறீங்களா? ஏண்டா உனக்காக என்னடி ராக்கமா பாட முடியும்? அடி என்னடி ராக்கமா பல்லாக்கு, ஏண்டா குழப்புற என்ன பெத்த ராசா? எனக்கு யாரு இருக்கா ஒண்ண விட்டு? மூத்தவ எடுத்த மாதிரி நானும் ஒரு 35,000 எடுத்து ஒட்டியான பட்டு சேலை வாங்கி வச்ச, அதை கட்டலாம்ங்கிறதுக்குள்ள பொட்டுன்னு போயிட்டிய. இனிமே நான் அதை கட்டுனா ஊரு பேசு உலகம் பேசு, உலவாய மூடல உருவாய மூட முடியுமா? இது எங்க தொடக்கிறது? போனம் தானே, எங்க வேணா தொடச்சுக்கலாம். அடி பாருங்களா, மார் அடிச்சிட்டீங்களே. பெத்த புள்ள கூட இல்லையே, என்ன ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. ஒத்த புள்ளி என்னையும் ஒத்தையில விட்டுட்டு போயிட்டீங்களே. வாங்கடி போலாம். ஏண்டி புருஷன் செத்து கிடந்தா விட்டுட்டு போயிட்டீங்களேன்னு அழுகிறது, கூப்பிட்டா வர்றது இல்ல. இது ஒவ்வொரு வீட்டையும் நடக்குது. இந்த பாருங்கடி, உங்க வாயினாலேயே எவ்வளவு பணம் எடுத்துன்னு ஒத்துக்கிட்டீங்க, ஒழுங்கா மரியாதையா கொண்டாந்து குடுக்கல. இந்த வீட்டுல ஒரே நேரத்துல 2 விவாகரத்து நடக்கும். முதலாளி எப்படி நான் கொடுத்த ஐடியா? ரொம்ப பிரமாதம். ஏண்டா இதுக்கெல்லாம் நீ என்ன காரணமா? செலமினா செலமினா, என்ன பட்டா? இந்த பருவளங்கா உருண்ட எனக்கு வேணும். முட்டாப்பாய் மாவுல இத சாதாரணமா நினைக்காத, பாசிப்பருப்பு மாவுல நெய்ய ஊத்தி உருண்டை புடிச்சது. சடங்கான பிள்ளைங்க சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, அடிக்கடி பட்டு உள்காய் இருந்துச்சுன்னா இதை சாப்பிட்டா உடனே வலி தீர்ந்து போடும். இந்த சாப்பிடும். ஐ சுந்தரமணி வந்துட்டாரு. தம்பி உடம்பு எப்படி இருக்கு? உடம்பெல்லாம் சரியா போச்சு, கை கால கொஞ்சம் மத மதம் இருக்கு. பெரிய குளத்துக்கு கால மாதிரி செருக்கடிச்சு திரிஞ்சிட்டு காயம் பட்டு படுத்துட்டு வந்தீங்கல்ல, சோம்பேறித்தனமா தான் இருக்கும். 4 வேலை செஞ்சா சரியா போயிடும். தம்பி அப்படியே அந்த மோட்டரை சுத்தி விடு. சரிண்ண. எல்லாரும் இருக்கும்போது அவருக்கு மட்டும் இதை எப்படி கொடுக்கறது? ஏய் சின்ன காளே, என்னக்கா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? உங்க பக்கத்துல தானே இருக்கேன், ஏங்க இப்படி சத்தம் போறீங்க? அது என்னடா இது? பாசி பைத்து மாவுல நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சது, இத சாப்பிட்டா உள்காய் இருந்தா ஆறிடும். இது பாசி பைத்து மாவுல நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சது, இத சாப்பிட்டா உள்காய் இருந்தா ஆறிடும். இது தெரியுமே, பாசி பைத்து மாவுல நெய் ஊத்தி உருண்டை பிடிச்சது, இத சாப்பிட்டா உள்காய் இருந்தா ஆறி போயிடும், அதானே? ஏண்டா என்னப்பா? ஆளான பிள்ளைய கொல்லப்புறத்துல விட்டு இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் என்ன நடந்துச்சு?
என்ன நடந்துச்சா? முத்துக்கிழவன் பேர சுந்தர பாண்டியோட செல்லம்னா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கான். என்ன தவிர பேர யாராவது பார்த்தா என்ன ஆகுறது? சின்ன பிள்ளை யதார்த்தமா பேசிக்கிட்டு இருந்திருக்கும். எனக்கு அப்படி தோணல. இது முளைக்க கூடாது, இத கிள்ளி எறியும். அதா இத பாரு, இந்த விஷயம் இந்த வீட்டுல நம்ம ரெண்டு பேரை தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது, குறிப்பா தம்பிக்கு தெரியக்கூடாது. முரட்டு போய வெட்டு குத்துன்னு ஆரம்பிச்சிருவான். அத்தா ஒரு விஷயம், கணக்கு பிள்ளைய வர சொல்லி முத்துக்கிழவனோட பேரை நாளையில இருந்து வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லு. இந்த ஜென்மம் மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் உண்ட வீட்டுக்கு துரோகம் பண்ண மாட்டேங்க. இனிமே எக்காரணத்தை கொண்டும் என் பேரன் பண்ண பக்கம் வராம நான் பாத்துக்கிறேங்க. பண்ண பக்கம் வராம மட்டும் இருந்தா பத்தாதியா? அந்த பொண்ணுடைய நினைப்பு உன் பேர மனசுல இருக்க கூடாது. அத மீறி அந்த பக்கம் வந்தா என்ன நடக்கும்னு உனக்கு தெரியும்ல. ஜாக்கிரத. தாத்தா கணக்கு எதுக்கு வந்துட்டு போகுது? கணக்கு கணக்க தீட்டுட்டு போறாரு. என்ன சொல்றீங்க? அதான்டா, உன்னை பண்ண வேலைக்கு போடான்னு சொன்னா நீ பொண்ண பாத்துருக்க, அதான் வேலைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு போறாரு. அப்படி மீறி போனா அவங்க கிட்ட மோதிரவங்களை வெட்டுற மாதிரி உன்னையும் வெட்டி ஆத்துல போட்டுருவாங்க. ஆத்துல ஆத்துல போட்டு. தாத்தா உங்க பேரை எது பண்ணாலும் நியாயமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல? ஆமா. இப்போ என் மனசுக்கு எது நியாயமாப்படுதோ அதை நான் செய்ய போறேன். என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். செலமினா, செலமினா வெச்ச கண்டு வாங்க. அப்படி என்னத்தை பாத்துட்டு இருக்க? என் மனசு வச்ச இடத்தை தேடிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்ற? பொழுது விடிஞ்ச உடனே சூரியனை பாக்குற மாதிரி கிழக்க விழுத்த உடனே நான் அவரை பாத்துருவேன். இப்பெல்லாம் சூரியன் மறைஞ்சு சந்திரன் வந்தாலும் என்னால அவரை பார்க்க முடியல. எங்க மனசு கட்டின கோட்டைக்கு தூரம் அதிகமாயிடுச்சு கற்பகம். செலுமினா, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் விதி இருந்தா அதை யாராலையும் மாத்த முடியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போடு. என்ன தப்பான்னு நினைக்காதே செலுமினா. நான் தான் கூட்டிட்டு போனேன். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என் குடுமைய அடுத்து கூத காஞ்சிருவாரு. சுந்தர பாண்டி அண்ணன வண்ணாத்து பொட்டல் வைக்க போருக்கு வர சொல்றேன். நீயே போய் பாத்துக்க. Thank you.
பார்த்து தொலைஞ்சான். டேய், இவன் பணம் கூட இந்த ஊர் எல்லையில இருக்க கூடாது. இவனை தூக்கிக்கிட்டு போய் எங்கேயாவது எரிஞ்சிட்டு வாங்கடா. எனக்கு மனசு இல்ல, ஒரு வேலைக்காரங்கிட்ட இவ்வளவு பணம் இருந்தா திமுறி ஏறி போயிரும், அப்படியே அமுத்திர வேண்டியதுதான். என்ன முதலாளி, இல்லங்க, நாளைக்கு நான் உழைச்சு சம்பாதிச்ச பணத்தை தின்ன கரையானுக்கு கையில புஷன் தான் வரும். கரையானுக்கு எதிரா கையி? சரி, நான் கெட்ட கணவன் நினைச்சிட்டு ஆத்துல போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். முதலாளி பையனங்க வாய்ந்த பக்கம் வந்தேன். டேய், வர ஆத்துல போய் குளிச்சிட்டு வருவான். குளிச்சு ரொம்ப நாள் ஆச்சு, நல்லா தேய்ச்சு குளிப்பாடி. சீவக்கா பொடி விடுங்க, கடையில வாங்கிக்க. பாத்து கழுத்து கழுத்த நெருங்கி வரா. பிள்ளைய பார்த்தா பெரிய பிள்ளை. இந்த என் பிள்ளை ஏதாவது சொன்னேன் பெரிய பிள்ளை. உங்க பையன் கவர கொட்டு வேணும்னு என் காதுல சொன்னானே. பையங்க உங்க பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானே. பையன் ஆத்தோட அடிச்சிட்டு போயிட்டானா? என்னங்க என்ன சீயக்கா தேய்க்கும் போது பையன் கரைஞ்சு தண்ணீர போயிட்டானா? பையன் மண்ணுல செஞ்சதா? நம்புற மாதிரி சொல்லுப்பா, எவ்வளவு பேர் சீயக்கா தேய்ச்சு குளிக்கிறாங்க, அவங்க எல்லாம் கரைஞ்சா போயிட்டாங்க. அட, என்னமா நீங்க ஒண்ணு ரெண்டாயிரம் ரூபாய கரையா திங்க போது பையனை சீரகரிக்காதா? ஓஹோ, நீ அப்படி வர்றியா? உன்னை எங்க சொல்ல வைக்கணுமோ அங்க சொல்ல வைக்கிறேன். ஏன்பா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தூக்குங்கப்பா. ஏன், நீங்க வந்து தூக்குங்களேன். ஏய், நான் போய் தூக்கி அதுல கைரேகப்பட்டு நான் போலீஸ்ல மாட்டிக்கிறதா? நான் புள்ள ஊட்டிக்காரப்பா, என்ன விட்டுருங்க. இவர்தான் பிள்ளை குட்டிக்காரரு, மத்தவெல்லாம் வெம்பவுக்கா. அடுத்தவன மாட்டி விட்டு வேடிக்கை பாக்கறது உங்க குழப்பா போச்சு. அம்பலாரையா வராரு? கும்பலையா? என்னடா அங்க கூட்டம்? யாரையா அடிச்சு போட்டிருக்காங்கயா? யாரவன்? கரையா தின்னுச்சுங்கிறது நீ நம்பர் இல்ல? ஆமாங்கய்யா,
அப்புறம் நீ என்ன செஞ்ச? அப்புறம் நான் ஆத்துல இவர் பையனை குளிப்பாட்ட கூட்டி போனேங்க. சிவக அப்படி தேய்க்க தேய்க்க ஆத்தோட கரைஞ்சு போயிட்டாங்க. கரைஞ்சிட்டாங்கறத நீ நம்பறல்ல? போதுங்க, உங்களை மாதிரி ஊருக்கு ரெண்டு பேர் இருந்தா ஊரு உருப்பட்டுரும். சிங்காரம் எழுந்துச்சுல்ல, நான் ஏன் எந்திரிக்கணும்? இந்த வழக்குல நீயே சம்பந்தப்பட்டிருக்க, சொன்னா கேளையா? பெருமாள் ஐயா, 2000 ரூபாய் கொடுத்தா விட்டுருவே இல்ல? விட்டுருவங்க, போய் பையனை கூட்டுவா. சிங்காரம் பணத்தை கொடு, வீட்டுல வந்து தந்துடுற. கனகுபிள்ள ஐயா, பையன் வந்த உடனே இவர் வீட்டுல போய் பணத்தை வாங்கிட்டு வந்துரு. சரிங்க. நீ எல்லாம் மனுஷனா? வேலைக்காரன் பணத்தை எடுத்து வச்சுட்டு என்னைய விளையாட்டு? நம்ம பையன் எங்கடா கொண்டு இத்தனை நாளா போயிருந்த? இந்த ஆள் என்ன பம்பு செட்ல கட்டி போட்டு கையெல்லாம் துருத்துட்டு இருக்கப்பா. ஏறி விளையாடு. ஏன் மேல இல்லடா, இந்த மரத்து மேல. விட்டா உச்ச வரைக்கும் போயிடுவேன். கொண்டு போய் கீழே இறங்க சொல்லுங்க. ஏறி விளையாட்டுமே ஐயா. ஏக்கனா ஓடிவா ஓடிவா ஓடிவா. இது கொண்டரி முக்கையில குரங்கு. அப்படி மாமாவுக்கு மாதிரி போய் விளையாடு. அடே எங்க அப்பா வேலைக்காரனாலும் வேலைக்காரன், கில்லாடி வேலைக்காரையா? எத்தனுக்கு எத்தையா, மோசக்காரனுக்கு மோசக்காரன். இதெல்லாம் உன் ஏற்பாடா? இனிமே உனக்கு வேலையும் கிடையாது, நீ என் வீட்டு பக்கமும் வரக்கூடாது. போடா. ஓஹோ, கொஞ்சம் ஏமாந்த வேலைக்காரனா இருந்தா வேலைக்கு வச்சுக்கிருவீங்க, கொஞ்சம் புத்திசாலி வேலைக்காரனா இருந்தா வேலையை விட்டு போக சொல்லிருவீங்க. இங்க மட்டும் இல்லங்க, எல்லா பணியிலயும் அப்படிதான் நடக்குது. பஞ்சாயத்து முடிஞ்சதுல போடா. ஏன் அவன் சொன்னது உங்களையும் பாதிக்குதோ? அது சரி. ஐயா என்னடா என்ன ஆச்சு? தம்பி சொன்னதெல்லாம் நெசந்தாங்க. ஆமாங்க ஐயா, பொதும்பு பெரிய வீட்டுக்காரங்க பங்க மேல தம்பி கொள்ள பிரியம் வச்சிருந்திருக்காரு. அந்த பொண்ணு இவரு மேல ஆசையா இருந்திருக்கு. விஷயம் வெளியே தெரிஞ்சா பெரிய வீட்டுக்காரருக்கு கௌரவ குறைச்சலா இருக்குமேனு அசந்த நேரமா பார்த்து அடிச்சு கொண்டு வந்து நம்ம ஊர் பக்கம் போட்டுட்டாங்க. மட பசங்க, ஒரு ஆணும் பொண்ணு ஆசைப்பட்டா நியாயமா அவங்களை சேர்த்து வைக்க வேண்டியதானே? இந்த காலத்துல இப்படி கூடவா செய்வாங்க? இன்னொரு விஷயம், இவரு உங்க ஆதிமூலத்தோடைய மகனாமுங்க. உன் பேரு சுந்தர பாண்டி தானே? ஆமா. எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்னு மட்டும் சொன்னா நான் உங்க குடும்பத்துக்கு தூரத்து உறவுக்காரன் ஆயிடுவேன். உங்க அப்பா என் கூட பிறக்காத தம்பி, என் உசிர காத்த தெய்வம். அவ என் கூட இருந்த ஒவ்வொரு நாளும் எங்க போனாலும் ஒரு சிங்கத்தை துணைக்கு கூட்டிட்டு போன மாதிரி நெஞ்ச நிமித்துக்கிட்டு போவேன். நானும் அப்பனும் உறப்பன ஒரு கம்மா ஏலத்துக்கு போயிருந்தோம். அந்த வருஷம் வருஷம் ராஜாங்கிற ஒருத்தனை அந்த கிராமத்தாளுங்களை மிரட்டி ஏறத்துக்கு எடுத்துட்டு இருந்தான். அதை தட்டி கேட்க போன அப்ப அன்னைக்கு எரிமலையா வெடிச்சிட்டான். ஊரு சொத்தை ஒருத்தனை அனுபவிக்கிறதுக்கு இது ஒண்ணும் பாட்ட முட்ட சொத்து இல்ல. குத்தகங்கிற பேர்ல ஏதோ ஒரு சொற்ப தொகையை கொடுத்து கம்மாயில இருக்கிற மீனை ஏல எடுப்பீங்க, மறுபடியும் நீங்களே வேற ஒருத்தருக்கு ஏல விட்டு ஆயிரக்கணக்கில் கொள்ளாடிப்பீங்க. இதனால ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்றானே தவிர இந்த கிராமத்துக்கு என்ன பிரயோஜனம்? இந்த வருஷம் பொது ஏல விட்டே ஆகணுங்க. சீயாம்பாட்டம் காலத்துல நாங்க தான் ஏலத்துக்கு எடுத்துட்டு வரோம். அந்த முறையை மாத்தவே முடியாது. அடிங்க பந்தன்ன மாத்த முடியாதுங்கிறதுக்கு என்ன சட்ட புத்தகமா? யார அதிகமா ஏலம் கேட்கறாங்களோ விட வேண்டியதுதானே. அதிகமா பணம் கிடைச்சா அதை வச்சு ஆஸ்பத்திரி பள்ளிக்கூடம் எல்லாம் கட்டலாம் இல்லீங்களா? பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு தான் அரசாங்கம் இருக்க. நீ என்ன பெருசா பூச்சாண்டி காட்டுற? அரசாங்கமே எல்லாம் செய்யணும்னு நினைக்க கூடாதுப்பா. நாமளே குளத்தை வெட்டணும், கோயில கட்டணும். இப்படி நம்ம நாட்டில் உள்ள எல்லா கிராமமும் நினைச்சா நாமும் சீக்கிரம் ஒரு பெரிய பணக்கார நாடு ஆயிடுவோம். இதுவரைக்கும் மலமட்டத்தனமா இருந்தாச்சு, இனிமே இருக்க விட மாட்டேன். இன்னைக்கு பொது ஏல விடணும், இல்லன்னா விட வப்ப. அது வரைக்கும் நீ உயிர் உடனே தான் தரணும். என்னடா நெஞ்ச நிமித்தர, சண்டைன்னு வந்துட்டா எங்களுக்கு கத்தி சண்டை, கம்பு சண்டை, கை சண்டை எல்லாம் அத்துப்படி. சண்டையில உங்களோட பெரிய ஆளுங்களை நான் பார்த்திருக்கிறோம். பிடித்து விட்ட நான் இருக்கிறேன்னு தெரியாம போயிடுவேன். இந்த ராஜாங்கத்தை பகைச்சுக்கிட்டு எவனுமே உயிரோட இருந்தது இல்ல. அதிமுகம் ஒன்னா வெட்டாம விட மாட்டேன்டா. என்ன பாயிட்டு சில்லற பசங்க கிட்ட போய் நம்ம அரசாங்கம் மூலமா நடவடிக்கை எடுப்போம். வா. நாலு பேருக்கு மத்தியில இந்த ராஜாங்கம் பைய உன்னை வெட்டுவேன் குத்துவேன்னு சொல்லிட்டு போனானா? ஏதாவது ஏடா கூடமா நடந்து போச்சுன்னா போன உசிறு திரும்புமாடா. போய் ஏன் கியாமியான்னு கத்துறா? இப்ப என்ன நடந்து போச்சு? என்ன நடக்கணும்? ஊர் பிரச்சனையை ஓரம் கட்டிட்டு பொழைக்கிற வழிய பாருங்க. ஆமாண்டா, உன்னை நம்பி இந்த வீட்டுல ரெண்டு உசுறு இருக்கு, அத மறந்துடாத. ரெண்டு இல்லப்பா, உன்னையும் சேர்த்து மூணு உசுறு. அந்த நினப்பு இருக்கிறதுனாலதான் அந்த ராஜாங்க பைய வெட்டுவேன்னு சொன்னப்ப அவனை உசுரோட விட்டுட்டு வந்தேன். சரி சரி விடுங்க. என்னங்க, நம்ம சுந்தர பாண்டி பிறந்து நாளையோட ஒரு வருஷம் ஆகுது. என்னது,
நம்ம சுந்தரபாண்டி பிறந்து அதுக்குள்ள ஒரு வருஷம் ஆகி போச்சு. ஆமாங்க. அப்ப பாண்டி கோயிலுக்கு முடி அரைக்கி காது குத்தி பொங்க வச்சிட வேண்டியதா என்னப்பா? ஆ, செஞ்சிட வேண்டியதா. டேய், கோச்சட வயலுக்கு போய் கருவு இருக்க சொல்ற. சரிங்க ஐயா. என்னப்பா ஆதி மூலம் பலமான யோஜனை போல் இருக்கு. அந்த ராஜாங்கம் பையன் வெட்டுவேன் குத்துவேன் சொன்னானே, அத மனசுல போட்டிருக்கியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இன்னைக்கு மகன் சுந்தரபாண்டியோட பிறந்த நாள். மனையா, வண்டியை திருப்பிடா, முதல்ல வீட்டுக்கு போய் உன் மகனை பாத்துட்டு போலாம். வேணாங்க, போற வேலையை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது பாக்கலாம். அதுவும் சரிதான். போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து திரும்பும் போது உன் மகனுக்கு என்னென்ன வேணுமோ அத்தனையும் வாங்கிட்டாரே. அதெல்லாம் வேணாங்க. டேய், உன் மகன் வேற என் மகன் வேறயாடா, பேசாம ஓட்டு. போலீஸ் ஸ்டேஷனுக்கா போறேன்? சொல்றதை நீங்க செய்வீங்களா? என்னப்பா? என் மக சுந்தரபாண்டி, சுந்தரபாண்டி, எங்க அப்பா என்ன அனாதையா விட்டுட்டு போயிட்டான்னு சொல்ற நிலைமை ஏற்படுத்த கூடாது. அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் எடுத்து கேட்கிற சிங்க குட்டியா அவனை நீங்க வளர்க்கணும். அத இந்த ஊரே பேசணும், அதை கேட்டு இந்த ஆத்மா சந்தோஷப்படணும். என்னப்பா? மாரிமலோட தீ பிடிச்சு எரியுது. எரியிற குடிசியோட ஆதிமூலத்தினுடைய குடும்பமே கருவத்து போச்சு நினைச்சேன். ஆனா நீதான் ஆதிமூலத்தினுடைய மகன் தெரிஞ்சோடனே என் உச்சி குளிர்ந்து போச்சுப்பா. எங்க அப்பா அம்மாவை சாகடிச்ச அந்த ராஜாங்கத்தை பழி வாங்காம விட மாட்டேன். அதுக்கு அவசியம் இல்லப்பா. அருவா எடுத்த அருவா வலைய சாவாங்கிற மாதிரி அவங்களே ஒருத்த ஒருத்த விட்டுக்கிட்டு செத்து போயிட்டாங்க. ஆமா, உன் தாத்தா இங்க பண்ணையா இருங்க. ஏன் விதிக்கு வச்ச நெருப்புக்கு தாத்தா பலி ஆயிட்டாரு. அவருக்கு கொள்ளி வைக்கிற பாக்கியம் கூட எனக்கு கிடைக்கல. கவலைப்படாதப்பா,
ஒரு விதை அறிஞ்சாதான் அங்கு ஒரு செடி முளைக்கும். உன்னுடைய விருப்பம் என்னவோ அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நித்தம் உன்னை எண்ணி நெஞ்சம் நொந்தி நானே நானே. பொண்ணு கேட்டு வர்றாங்களா? பூங்குடி அம்பலகாரரே நம்ம வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றாங்களா?
எவ்வளவு பெரிய இடம். அடே அப்பா, அவரே நம்ம வீட்டுக்கு சம்பந்தம் பேச வர்றாருன்னா அண்ணே நம்ம பொண்ணு குடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் பொருந்தி வந்தா முடிச்சிட வேண்டியதானே. என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம ராஜாதி பிறந்த நேரம் நல்ல இடமா தேடி வந்திருக்கு, பேசி முடிச்சிருங்க. நீ விலகடி, பெத்தவள ஒரு வார்த்தை கேட்க வேணாமா? நீ என்னமா சொல்ற? இதெல்லாம் என்கிட்ட கேட்டுக்கிட்டு பெரியவங்க, நீங்க பாத்து முடிவு செஞ்சா சரிதான். சரி, அஞ்சு மணிக்கு வந்துடுறாங்களா? நீ பலகாரத்துக்கு ஏற்பாடு பண்ணு போ. நீங்க எங்க வீட்டுல சம்பந்தம் பண்ண நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். அம்பலகாரருக்கு கல்யாண வயசுல பையன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டது இல்ல. மாப்பிள்ள வந்திருக்காருங்களா? வந்துகிட்டே இருக்கிறாரு. பெருசு, மாப்பிள்ளையா வந்திருக்கிறது யாரு தெரியுமா? நம்ம சுந்தரபாண்டி. என்ன அசந்து போய் நிக்கிறீங்க மாப்பிள்ள? எப்படி என்ன அம்பலாரு, வெண்ணையில விஷத்தை வச்சு கொண்டாந்து இருக்கீங்க. எங்க வீட்டு பணக்காரனுக்கு நீங்க எப்ப அப்பாவானீங்க? எங்கடி துள்ளி குதிச்சு ஓடுற? அவரு பாக்கணும். அவன் சொன்ன மாமா பாரு, பரிசம் போட வந்திருக்கான், பாக்க போற. உங்க கண்ணுக்கு எப்படியோ, என் கண்ணுக்கு அவர் மாமா. மானத்தோடதுக்காக எந்த வேலைனாலும் செய்யலாம். இவனுக்கு என்ன தகுதி இல்லன்னு மகளை கட்டி வைக்க மாட்டேங்கிற. இப்ப நீ கட்டி வச்சா கூட காலம் போற மகளை வச்சு காப்பாத்துவாயா? பிச்சைக்காரன் கூட தான் சோறு போடுவான், அதுக்காக அவனுக்கு புள்ள கொடுத்துட முடியுமா? அதுக்கெல்லாம் ஒரு தராதரம் வேணா? தராதரத்துல இப்போ சுந்தர பாண்டி ஒண்ணு முன்னோட குறைஞ்சவன் இல்ல. என் சொத்து பூரா அவன் பேர்ல எழுதி வச்சிருக்கிறேன். பணம் வந்துட்ட பண்ணக்காரங்கிற பட்டம் போயிடுமா? கிழக்கு மேற்கானாலும் கண்ட மீன் விரலானாலும் ஒரு பண்ணக்காரன் வீட்டு மாப்பிளையாக முடியாது. அந்தஸ்து பேதத்தை பார்த்துட்டு வாழ வேண்டிய உங்க வாழ்க்கையை பாழாக்கிடாதீங்க. என் கௌரவத்தை விட்டு கேட்கிறேன், இந்த கல்யாணத்துக்கு சம்மதிங்க. அது ஜென்மத்தில் நடக்காது. மரியாதை கெடுறதுக்கு முதல்ல இங்க இருந்து போயிருக்கு. எனக்காக உங்க மரியாதை குறைச்சுக்க வேணாம். பணக்காரங்க என்ன, ஆகாயத்துல இருந்து தலைகீழ கூச்சவங்களா? எல்லாரும் எங்களை மாதிரி மனுஷங்க தான். என்ன மாதிரி பணக்காரங்க உங்க பண்ணையில வரிஞ்சு கட்டிக்கிட்டு வேலை செய்யலனா உங்க பொழப்பு நாரிடும். பணக்காரங்களா இருந்தா உங்களை விரும்பாத ஒரு ஏழை பொண்ணு கூட தூக்கிட்டு வந்து கட்டாய கல்யாணம் பண்ணிக்குவீங்க. ஆனா ஏழைங்க தான் விரும்புற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க விட மாட்டீங்க. நான் நினைச்சா இப்ப கூட உன் பொண்ணு தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க முடியும் பாக்குறியா? டேய், யார் வீட்டுக்கு முன்னாலும் சவால் விடுறேன்? உங்க வீட்டு முன்னாடிதான் நக்கலா பண்றேன். யார் முன்னாடி அருவாவை தூக்குறேன்? எங்க பரம்பரை முதுகை சோடியது திருப்பாச்சேத்தி அருவாவினதான், ஞாபகம் வச்சுக்கோ. அம்பலார, எதுக்கு வீண் பிரச்சனை? இந்த சம்பந்தம் நடக்காதுன்னு விட்டுற வேண்டியது. போங்க, நீங்க போங்க. ஏய் சின்ன தம்பி, ஊரறிய உன் பொண்ணு கழுத்துல நான் தாலியை கட்டல. என் பேர் சுந்தர பாண்டி இல்ல பழைய பாண்டியா. எல்லாம் புறப்படுங்க. செல்லமீனா, இப்படி பச்சை தண்ணி கூட பல்லப்படாம குத்த வச்சுக்கிட்டு இருந்தா எப்படிமா? கொஞ்சமாவது சாப்பிட்டு. ஊமை ஊரை கெடுக்கும், பெருச்சாலை வீட்டை கெடுக்கும்னு சும்மா வா சொன்னாங்க, அது இங்க சரியா போச்சு. இத பாருடி, அவனை நினைச்சிருக்கிற மனசுல இன்னொன்னையும் சேர்த்து நினைச்சுக்க. ஈரேழு உலகம் தலைகீழ நின்னாலும் அந்த பண்ணக்கார பையலுக்கு உன்னை கழு திட்ட விட மாட்டோம். பொங்க வைக்கணுமேனு சர்வசெட்டிய கழுவி எடுத்தா சாணி செட்டியும் கூட கூப்பிட்டுச்சா? அந்த கதையாவில இருக்கு, நடந்தது மறந்துட்டு பேசாம சாப்பிடு. செலமீனா, ஓ நல்லதுக்கு தானே அம்மா இம்புட்டு தூரம் சொல்லுது, கொஞ்சமாவது சாப்பிடு கண்ணு. விடுக்கா, பசிச்சா சாப்பிட்டோம் இல்லன்னா செத்து தொலைட்டோம். என்னடி சாகனும் போகணும்னு ஏசிக்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க? அசைய மாட்டேன்றாலே உங்க பேத்தி. நீங்க போங்கடி, நான் சொல்றேன். நீங்களே உங்க பேத்தியை கட்டி அழுங்க. எப்படியாவது சமாதானம் பண்ணி சாப்பிட வைங்க. மடி செல்லமீனா, இப்ப என்ன நடந்து போச்சு?
போட்டா கொத்தோட இடிஞ்சு விழுந்த மாதிரி இப்படி சரிஞ்சு போய் உட்கார்ந்துட்ட. உனக்கும் சுந்தரபாண்டிக்கும் கல்யாணம் நடக்கணும் விதி இருந்தா யார் சொல்லி நிக்காது. இந்த வர நீ சாப்பிடு கண்ணு. அத்தா உனக்கு புத்திக்கிட்டு இருக்கா? சின்ன பிள்ளைதான் அடம் பிடிக்கிறான்னா நீ வேற சூட திட்டு இருக்கிய. அது இல்லடா, உங்களை மாதிரி நானும் தாட் போட்டுன்னு பேசுனா அந்த பொண்ணு மனசுல நினைச்சவன் கிடைக்கலன்னு அரளி விதைய அரைச்சு குடிச்சிட்டா என்ன செய்யறது? நீ சொன்ன சீயக்கா ஐட்டம் இருக்க, டாப்னாலும் டாப், டாப்போ டாப்டா. அட சும்மா இருங்கண்ணே, அவ ஏன் டாப்ப கழட்டி விட்டானே? என்னடா சொல்ற? என்ன வேலையில இருந்து போய் சொல்லிட்டான். இது பண்ணையாருங்க செய்யற பரம்பரை பழக்கம் தாண்டா. அத விடுங்கண்ணே, உங்க பெரியவன்கிட்ட சொல்லி எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுங்கண்ணே. அங்க வேலை பார்த்தானா இங்க வேலை பார்த்தானா? நாம என்ன கலெக்டர் உத்தியோகமா பாக்குறோம்? எவன் உன்ன வேலையை விட்டு நிப்பாட்டினானோ அவங்கிட்டே சேர்த்து விடுறேன். எப்படிண்ணே? அவ மூத்த கொண்டாடிக்கு பிள்ளை இல்ல. ஆமா, அவளை அமைக்கிறேன். அண்ணே, அவங்க எனக்கு சோறு போட்டவங்க அண்ணே. அது இல்லடா, அவளை பகடையா வச்சு உனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்றேன். ஓஹோ, நீங்க அப்படி வரீங்களா? நான் அசிங்கமா நினைச்சு விட்டேன். வாங்க அப்பனே. முருகா ஞான பண்டிதா எங்க எல்லாத்துக்கும் நல்ல சுகத்தை கொடுப்பா, அப்படியே என் வயித்துலயும் ஒரு வாரிசு கொடுப்பா. இங்க கொஞ்சம் பாரம்மா. கொள்ளி வைப்பான். அப்படி நடக்கணும்னா நீயும் உன் புருஷனும் ஒரு பரிகாரம் பண்ணணும். அப்படியே பண்றேன் சாமி. உன் புருஷன் செஞ்ச பாவத்துக்கு உன் வீட்டு பண்ணக்காரன மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். இந்த பிரகாரத்தை உன் புருஷன் 18 வாட்டி சுத்தணும். உன் புருஷன் கையால நடக்கணும், அவர் கால பண்ணக்காரன் புடிச்சுக்கணும். இப்படி செஞ்சா புள்ள பிறக்கும். அப்படியே சேர சாமி. உன்னை யாரோ நல்லா குழப்பி இருக்கான். குழப்பல, உண்மையதான் சொன்னாரு. நீங்க உருளல, நான் வேற எப்படியாவது பிள்ளை பெத்துக்குவேன். அடியே, அப்படி விபரீதமான முடிவுக்கு எல்லாம் போயிடாதடி. உனக்காக ஊரல்றேன், பிறல்றேன், கையால நடக்கிறேன், போதுமா? அது மட்டும் இல்லங்க, இன்னொன்னு இருக்கு. தீ மிதிக்கணுமா? அது இல்ல. நல்ல வேலை காலத்து பிடிச்சி. நீங்க வேலையை விட்டு போக சொன்னீங்களே பெருமாள், அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்துக்கணும். அதெல்லாம் முடியாது. நான் சொன்னா சொன்னதுதான், அவனை வேலைக்கு சேர்க்கவே முடியாது. மாட்டீங்களா? அப்ப எனக்கு குழந்தை பிறக்காது, பிறக்காது, பிறக்காது. அவனை வேலைக்கு சேர்த்தா உனக்கு எப்படி குழந்தை? ஒரே குழப்பமா இருக்க. சரி, எப்படியோ குழந்தை பிறந்தா சரி. உருள்றேன், உருள்றேன், உருள்றேன். இந்த வருஷம் கார்த்திகை மாசம் குதிரை எடுப்பு, எல்லாரும் பயபக்தியா நடந்துக்கணும். இந்த காலத்துல பயமும் இல்ல, பக்தியும் இல்லங்க. எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் குதிரை எடுப்ப பிரமாதமா செஞ்சிடணும். என்ன பிடிமண்ண குடுத்துற வேண்டியதானே? யோசிக்கிறதுல என்ன இருக்குங்க? கிராமத்தின் சார்பில் பெரிய வீட்டுக்காரங்க, நீங்களே பிடிமண்ண குடுத்துருங்க. அப்புறம் என்னன்னு குடுத்துருவோம் சித்தா. இந்த வருஷம் குதிரை எடுப்பு அமோகமா நடக்கணும். குதிரை செய்த உரிமைக்காரங்க பிடிமண்ண வந்து வாங்கிக்கோங்க. நம்ம வீட்டு குதிரையை பிரம்மாண்டமா செய்யணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். சின்ன பசங்களா இருக்காங்க, இவனுக்கு செஞ்சிருவாங்களா? நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எங்களால முடியாதுன்னு தான் கொடிமங்கலத்துல இருந்து எங்க பெரியப்பா வந்திருக்காரு. நீங்களே ஆச்சரியப்பட போறீங்க, எங்க பெரியப்பா கையால குதிரை செஞ்சா சிலையா இருக்கிற குதிரை கூட உயிரோட இருக்குன்னு எங்க ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. நீங்க தான் கொடிமங்கலத்துக்காரரா? இந்த வருஷம் எங்க வீட்டுக்காக செய்யற குதிரையை பார்த்து மதுரை ஜில்லாவே மலைச்சு போயிடணும். இந்தாங்க முன்பணம். ஐயா, எனக்கு எனக்கு கொஞ்சம் கொடுங்க. ஒரு அரைப்படி, ஒரு காப்படி. ஏன் விபூதிக்க முடியாது? ஒரு பக்தி தான். சேலை வாங்கம்மா, சேலை. கண்டா அங்கே சேலை, கட்டம் போட்ட சீலை, கொட்டடி சேலை, குமரி கட்டுற சேலை, சின்னாலப்பட்டி சீலை, சிலுக்கு சீலை, சண்டிக்கரை, கிண்டக்கரை சீலை, காஞ்சிபுரம் தர்மாபுரம் கண்டாங்கி சீலை, ஆரணி அத்திப்பட்டு அழகான சேலை. சேலை வாங்குறியா? சேலை இதையாவது சாப்பிடுமா? சொன்ன கேளுமா? சீலை வாங்குங்கம்மா, சீலை, சீலை. சீலை வாங்குறீங்களாம்மா? சீலைய வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், போ. நல்ல சேலைமா, வாங்கிக்கங்கம்மா. பத்துன்னு இப்படி சொன்னா எப்படி தாயி? பாருங்களேன், நல்லா இருக்கும். புடிச்சா எடுத்துக்கோங்க, இல்லன்னா நாங்க போயிடறோம். அதான் ஒண்ணு வேண்டாங்கிறல்ல, போப்போ. நீங்களே வேண்டாம்னா எப்படி தாயி? வெள்ளிக்கிழமை அதுமா வீடு தேடி வந்திருக்கு, வேண்டான்னு சொல்லாதடி. ஏதாவது ரெண்டு வாங்கிக்க. இதா அந்த சேலைய குடு. அம்மா தாகமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. ஆமா, இது வேற. என் பேத்திக்கு நல்ல பட்டுச்சீல இருக்கா? மனசுல படுற சேலை கூட இருக்கு. இந்தாமா தொட்டுத்தான் பாரு.
உங்க ஊர் சங்கையா கோவில் திருவிழாவுக்கு குதிரை செய்ய பூசாரி ஒருவரை அனுப்பியிருக்கிறேன். அவர் சொல்படி நடக்கும் சுந்தர பாண்டி. ஐயோ கையெல்லாம் எரியுதே சுடுதே. முதலாளி அப்பப்ப உழுத ஞாபகத்துக்கு மாடு நினைச்சு மிதிப்பேன், கொஞ்சம் கட்டுக்கறாதீங்க. அப்படியே மிதிச்சிருவேன். இதுக்கு மேல தூக்காத தூக்குடா, நல்லா தூக்குடா. எனக்கு ஆம்பளை பிள்ளை வேணும், பேசாம போங்க. தூக்குடா. இங்க இப்படி நடக்கிறதுக்கு சர்க்கஸ்ல நடந்திருந்தாலாவது நல்ல வசூல் ஆகும். மாடா இப்படி உழுகுற சாமி அறிய கிண்டல் பண்ணாதீங்க. குழந்தை பிறந்துடும். இப்படி தத்தி தத்தி வர்றதுக்கு ஒரு பையனை தத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் தூக்கி விடுவேன். இன்னும் தூக்கி விடமா, பேசாம போங்க. அம்மா ஏ காலை விட்டுறாத. முடிஞ்சா? இது முடிஞ்சிச்சு. நல்ல வேலை வர்றேன். இன்னொன்னு பாக்கி இருக்க. என்னது? பிரகாரத்தை சுத்தி 18 முறை உருண்டு வரணும். கொண்டாட்டி வேணாம், பிள்ளைய வேணாம், போங்கடி. பிள்ளைய அப்படி பத்துக்கணுமா? அப்படி பத்துக்கிறேன். உருள்றேன். அப்படி செய்யுங்க. ஜல்லியும் தாரியும் கொண்டாந்து கொட்டுங்க, நான் ரோடு போட்டுறேன். உருண்டா புள்ள பறக்கணும் எவண்டி சொன்னது. இப்படி உருட்டி விடுறீங்களே அப்பா. அம்மா அப்பா அப்பா உருண்டு பிடிச்சாச்சா? என்னதான் உருண்டாலும் வயித்துல இருந்தா தானே பறக்கும். இல்லன்னு நீ சொல்லாத. ஒரு வாரிசு பெத்து காமிக்கிறடி. எனக்கா இவரு உருள்றாரு, நீ ஏண்டி வாங்கி எடுக்கிற? ஏ உன்னால பெத்துக்க முடியாது. பெத்துக்க முடியும். ஏற்கனவே குரங்க பத்து வச்சிருக்கீங்க நீங்க. குரங்கு மாதிரி சண்டை போட்டு குரங்கெல்லாம் குரங்கா பிறக்க போகுது. மலர் மாலைகள் பாலும் பழமும் என்ன அறியாமல நான் மூணாவது கல்யாணம் பண்ணிட்டேன். நீயா? நமக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆச்சு. இது 21வது வருஷத்து முதல் இரவு. என்னடி இது? திராட்சை. இது கூட ஒரு சீப்பு வாழைப்பழம், பேரிச்சம்பழம், பேட்டரி எல்லாம் போட்டு சாராயமாவே காய்ச்சி கொடுத்துரு, குடிச்சிடறேன். ரெடிங்க? ரெடியா? இது என்ன, எவ ரெடியா? என்னங்க? உச்சி வெயில உருண்டது, உடம்பெல்லாம் வலிக்குது, வெளியே போய் படு. நான் வெளியே போய் படுத்தா சாமியார் சொன்னது என்னாகிறது? எனக்கு எனக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை வேணுங்க. நான் சொன்னத கச்சிதமா போய் சொல்லுங்க, மற்றதை நான் பாத்துக்கிறேன். பாரதே, பன்னீர் பாட்டில் கொண்டு வா. என்ன புறப்படலாமா? புறப்படலாங்க ஐயா. அதுக்கு முன்னாடி எங்க பெரியப்பா சில சடங்குகள்லாம் செய்ய சொல்லிருக்காரு. என்ன சடங்கு? சுமங்கலி எல்லாம் அம்மன் கோயிலுக்கு போய் அபிஷேகம் பண்ணிட்டு வர சொன்னாரு. பெரியமா அந்த பூத்தட்டு எடுத்துங்க, சின்னமா இந்த தேங்காய் தட்டு எடுத்துங்க, சுமங்கலி எல்லாம் என் பின்னாடி வாங்க. ஐயா நாமெல்லாம் மேலதாளத்தோட எல்லை கோயிலுக்கு போய் சாமி கும்பிடணும். அதுக்குள்ள எங்க பெரியப்பா குதிரைக்கு காவு கொடுத்து தீபாராதனைக்கு தயாரா இருப்பாரு. புறப்படலாங்க. வழிவிடு பிள்ளையாருக்கு ஒரு தேங்காய் உடைச்சிட்டு வந்துருங்க. ஒரு தேங்காய் எனக்கு, 9 தேங்காய் உடைக்கிறேன். எனக்கு மாத்திரம் வழி விட்டா சரி. உன் மனசு போல எல்லாம் நல்லபடியா நடக்கும். சங்கையா துணை இருந்து உன்னை காப்பாத்துவாரு. புறப்படுங்க. முத்து நீங்க ரெண்டு பேரும் காவலுக்கு இங்கே இருங்க. ஜாக்கிரதை. சரிங்க. என்ன
நம்ம ஊர் பூசாரி வெள்ள துணியை வாயில கட்டிக்கிட்டு தான் பூஜை பண்ணுவாரு. இவர் மஞ்ச துணியில முக்காடமுல போட்டிருக்காரு. அவர் ஊர் பழக்கம் போல் இருக்கு. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். அப்பத்தா, இந்த ஏன் வழியா போனா உள்ளே நீ இருக்கிறதுக்கு இடம் வசதியா இருக்கு. அங்க பாருமா, இங்க பாருமா, கழுத்து கீழே இருக்கிற கண்ணாடி வழியா எல்லாரையும் நீ பார்க்கலாம். சக்திக்கு நான் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிட்டேன். சங்கையா, நீதான் வெற்றிகரமா நடத்தி கொடுக்கணும். புறப்படலாம். வீரமுள்ள ராசாதிராசனுக்கு பூமாலை போடும் எது
பெருநாள் மாறாத அன்பு வச்ச மகராட்சி, மறையாத எண்ணம் வச்ச மீனாட்சி. ஊரோடும் பேரோடும் உறவாடும் ஒரு காட்சி, மனசும் மனசும் இணைய ஒரு நாதிருநா பிறந்தது. பல்லாக்கு குதிரையில் நடந்தார், பல மேடான பாதையெல்லாம் கடந்தார். மறி போற மல்லு கட்ட துணிஞ்சாரு, மகராசி கண்ண கண்டு பணிஞ்சாரு. வேறென்ன வாழல்ல வெறுப்பார ஆடல்ல, எனக்கத முடிப்பாம்பாரு தடுக்கிற மனுஷன் யாரு.
ஒரு மனுஷனை அநியாயமா கொண்டுட்டீங்களே. ஒரு பொண்ணு கழுத்துல தாலி ஏறிட்டா கட்டினவனுக்கே அது அவுக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. அவங்க மனசு ஒத்து போச்சுன்னா கல்யாணம் பண்ணி வைக்கிறத விட்டுட்டு மிருகத்தனமா நடந்திருக்கீங்களே. எத்தனை லாலா லஜபதி ராய் காந்திஜி பிறந்தாலும் உங்களை எல்லாம் மாத்தவே முடியாதுப்பா. விரோதத்தை மறந்துட்டு தம்பதி ஆயிட்டவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க. உண்மை காதலை உயர்வும் தாழ்வும் ஒருபோதும் நெருங்காது. அன்பின் தூய்மையை நீரும் நெருப்பும் எரிக்காது நனைக்காது. வேதங்கள் இல்லாத அன்பே காதல். காலங்கள் போற்றும் அன்பே காதல். வாழ்கவா.